அனைவருக்கும் வணக்கம். நமது இயற்கையோடு இணைந்திருப்போம். யூடியூப் பக்கத்தில் பல அரிய வகை மரங்களை நேரடியாக காட்சிப்படுத்தி வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இந்த காணொளியிலும் ஒரு அரிய வகை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம வந்து தொடர்ந்து பல முயற்சிகள், ரொம்ப தீவிரமான முயற்சிகள் எடுத்து பல அரிய வகை மரங்களை வந்து நேரடியாக காட்சிப்படுத்தி வருகின்றோம். அந்த மரங்களை மீட்டு சில அதை கேட்கக்கூடிய நண்பர்களுக்கும் வழங்கி வருகின்றோம். நிறையா பேர் நம்ம ஒன்றுக்குமே ஆகாத பல காணொளிகள்லாம் போடுறாங்க. அந்த காணொளிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பிரபலம் அடையுது. ஆனால் நம்ம நாட்டுக்கும் இந்த பூமிக்கும் மக்களுக்கும் அத்தியாவசியமான முக்கியமான காணொளிகளை வந்து பதிவு பண்ணுறோம். ஆனால் இதற்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து அந்தளவுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. அப்படி இருந்தாலும் உண்மையான இயற்கை நன்மனிதர்கள் நமது காணொளிக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எங்களுடைய பெரும் வாழ்த்துக்கள். நம்ம இந்த காணொளியில் பார்க்கின்ற மரம் மிஸ்வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மரம். இந்த மரம் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு மரம் தான். இப்போதைக்கு இந்த மரம் அரபு நாடுகளில் வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான விற்பனை வாய்ப்புள்ள ஒரு மரமாக இருக்குது. அதாவது இந்த மரத்தெல்லாம் நம்ம வெட்டி விற்க வேண்டாம். இந்த மரத்தில் இருக்கிற ஒரு விரல் தண்டி குச்சி, அந்த குச்சிகளை வெட்டி விற்றோம்னாக நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். இந்த குச்சிக்கு நம்ம ஊர்லேயுமே வந்து நல்லா வந்து ஒரு வரவேற்பெல்லாம் இருக்குது. இந்த மிஸ்வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரத்தோட தமிழ் பெயர் வந்து குட்டி வாகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் கிட்டத்தட்ட இப்போதைக்கு அழிவு நிலையில் தான் இருக்குது. இப்போ அதிகப்படியான மரங்கள்லாம் இல்லை. நமக்கு தெரிஞ்சு சில நண்பர்கள் வந்து இந்த மரத்துலேருந்து விதைகள் எடுத்து மீட்டு கன்றுகளை உருவாக்கி வளர்த்து கொண்டு இருக்காங்க. மற்றபடி பெருமளவில் வந்து இந்த மரம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. இந்த மரம் எதற்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம நபிகள் நாயகம் இருக்காங்களா, முஸ்லீம் இஸ்லாமிய இதில் உள்ளவர், அவங்க வந்து என்ன அவங்களோட அந்த மத வழிகாட்டுதலில் வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் 5 முறை வந்து இந்த மிஸ்வாக் குச்சியில் வந்து பல் துளக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இஸ்லாமியர்களுக்கான கட்டளையாக போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம அரபு நாட்டில் இருக்க பெரிய பெரிய அரேபியர்கள் எல்லாருமே இந்த குச்சியை வச்சு தான் பல் துளக்குவாங்க. நீங்கள் இன்று கூட ஆன்லைன்லலாம் போட்டு இதோடய விலையை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு குச்சி 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த குச்சி நம்ம ஊரில் இருக்க இஸ்லாமிய சகோதரர்களும் தேடிக்கொண்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆனால் இந்த குச்சி வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நம்ம ஊரில் இந்த மரங்களை வளர்த்து இந்த குச்சிகளை நம்ம இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விற்பனை செய்தாலுமே விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம அந்த வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, வேளாங்குச்சி இதெல்லாம் வந்து நம்ம பல் விளக்கிட்டு அப்போயே வந்து ஒரு குச்சியை தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனால் இந்த குச்சியை வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி பல் துளக்க முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த குச்சிக்கு வந்து நல்ல விற்பனை வாய்ப்பும் இருக்குது. நம்ம அரசாங்கமோ அல்லது தனி அமைப்புகளோ இல்லை எங்களை போன்ற ஆளுகளுக்கு யாராவது கண்டிப்பாக ஊக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களாம் இந்த மரங்களை வந்து அதிகப்படியான அளவு வந்து மீட்டு நம்ம மக்களுக்கு கொடுப்பதற்கு வந்து தயாராக இருக்கோம். நம்ம ஏற்கனவே இந்த செங்கடம்பு அப்படிங்கிற ஒரு மரத்தையும் கண்டுபிடிச்சி அதிலேருந்து கூட சில விதைகளை போட்டு அந்த கன்றுகளெல்லாம் முளைக்க வச்சு பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த ஆலிவ் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலிவ் எண்ணெய் எடுக்கிறது பயன்படக்கூடிய மரம், அந்த மரத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து காணொலியாக வந்து நம்ம இந்த இதே பக்கத்துலேயே பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இப்போ கற்பக விருட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான அந்த மரத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட காணொலியுமே வந்து இதில் வந்து பதிவு பண்ணுவோம். கண்டிப்பாக தொடர்ந்து இதில் வந்து நல்ல காணொலிகள், விவசாயம் சார்ந்த காணொலிகள், இயற்கை சார்ந்த காணொலிகளை வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட விருப்பம். கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய இந்த காணொலியை பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மிஸ்வாக் மரத்தோட விதை பழம் வந்து நல்லா மிளகாய்
பல கலரில் சிகப்பாக உருண்டையாக சின்னதாக இருக்கும். இதோட இலைகள் நல்லா தடித்து மொறுமொறுப்பான ஒரு தன்மையை பெற்ற இலைகளாக இருக்கும். இதோட குச்சிகள் துவர்ப்பு புளிப்பு போன்ற சுவைகள் கலந்து இருக்கும். இந்த குச்சிகள் அப்படி இந்த மரத்தை வந்து ஒரு விஷயம், இந்த குச்சிகளை வச்சே துளுக்க வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். நன்றி, மகிழ்ச்சி. மேலும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வாழ்க நலமுடன். இயற்கை விவசாயம் செய்வோம், இயற்கையோடு இணைந்திருப்போம்.